தமிழகத்தில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் நேற்று தொடங்கி வைத்தார் சென்னையில் உள்ள அண்ணா நிர்வாக பணியாளர் கல்லூரி வளாகத்தில் எட்டு கோடியே எழுபத்து நான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள குளிர்சாதன வசதியுடன் கூடிய ஆறு ஸ்மார்ட் வகுப்பறைகள் மற்றும் இரண்டு விடுதி கட்டடங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு நிறுவப்பட்ட பயிற்சிக்கான முக்கிய மையமாக இந்த நிறுவனம் விளங்குகிறது இதில் அமைச்சு பணி முதல் அகில இந்திய பணி வரை அனைத்து தரப்பு அரசு அலுவலர்களுக்கும் பயிற்சி தரும் முதன்மை நிறுவனமாக இது திகழ்கிறது இந்த நிகழ்ச்சியில் நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தலைமை செயலாளர் இறையன்பு மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் முன்னதாக இந்து சமய அறநிலையத்துறையில் அதிகாரிகளுக்கு புதிய வாகனங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் தலைமை செயலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகளுக்கு அறுபத்து ஒன்பது வாகனங்களை வழங்குவதன் அடையாளமாக சாவிகளை வழங்கினார் இந்த வாகனங்கள் ஐந்து கோடியே எட்டு லட்சம் ரூபாய் செலவில் வாங்கப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்தார் பொதுமக்கள் குறிப்பாக பெண்கள் அவசர காலங்களில் காவல்துறையின் உதவியை உடனடியாக பெறும் வகையில் அறுபதற்கும் மேற்பட்ட சிறப்பு அம்சங்களுடன் உருவாக்கப்பட்டுள்ள காவல் உதவி செயலியையும் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அவசர காலங்களில் பெண்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இந்த செயலி மூலம் காவல்துறை அவசர சேவை வழங்கப்படும்